ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளை பலவிதமான பேர்கள் மூலமாகவே நமக்கு தெரிவிக்கப்படுறது அதில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருநாமத்தில் கலினே நமகா அப்படின்னு நெற்களஞ்சியம் அந்த நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிற களத்துமேடு அப்படின்னு சொல்கிறோமே அதுவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாமம் இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தனை பேரோட பசியும் போக்குறவர் அவ்வளவுதான் எல்லாரோட பசியும் எதனால் போகிறது அந்த நெற்களஞ்சியத்தில் தானியங்கள் இருக்கிறதுனால களத்து மேட்டில் அந்த விளஞ்ச பயிரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுனால தான் நமக்கு பசி போகிறது அதனால் அதுவாகவே இருக்கிறவர் அப்படின்னா எப்பொழுதும் அங்கே அன்ன சமிருத்தி அப்படின்னு நமக்கு உபனிஷத்து அப்படி தான் சொல்கிறது தைத்திரிய உபநிஷத்தை என்ன சொல்கிறது அப்படின்னு நிறையா நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கோ முழுக்க முழுக்க அது விவசாயத்தையே தான் அதை ப்ரமோட் பண்ணுறது இந்த உபனிஷத்து நிறையா உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுங்கோ எப்பொழுதும் வரவர்களுக்கெல்லாம் சாப்பாடு தயாராக இருக்குது அப்படின்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருங்கோ வர விருந்தர்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணிகிட்டே இருங்கோ அது என்ன எப்படி அந்த விருந்தாளியை வச்சுக்கணும் அதிதி தேவோபவ அப்படின்னு சொல்கிறது இதோட ஒரு கலாச்சாரத்தை உயர்வாக பார்க்க முடியுமா அப்படின்னு பித்திரு தேவோபவ பிதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இதெல்லாம் சொல்லித்து ஆனால் என்ன சொல்கிறதுன்னா அதிதி தேவோபவ வர வீட்டுக்கு வர விருந்தாளி நமக்கு கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அந்த விருந்தோம்பலை சொல்கிறது அந்த விருந்தோம்பலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வயல்லெல்லாம் நல்ல தானியங்கள்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து அது நான் களஞ்சியத்தில் நெற்களஞ்சியத்தில் முழுக்க எப்பொழுதும் குறவில்லாத பஞ்சமில்லாத இருக்கிறது அதனால தான் அவரை நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவர் அருள் செய்யக்கூடியவர் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறதுனால அவருக்கு அப்படி ஒரு பேர் அடுத்தது இரநூத்தி நாற்பதாவது திருநாமத்தில் ஓம் கால கடங்கடாய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கால ரூபியான யமனோட ஆவரணத்திற்கும் ஆவரணமாக இருக்கிறவர் அதாவது யமனை மறைக்கிற அந்த திரைக்கும் திரையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஆவரணம்னா திரை அந்த யமனை காலனை எது மறைச்சின் இருக்குது அப்படின்னார் மாயை அப்படிங்கிற பராசக்தி மறைச்சின் இருக்கா மாயா மாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மகா மாயின்னு சொல்கிறோம் அந்த மாயை தான் அந்த யமனை மறைச்சின்ருக்கு அந்த மாயையை எம் மறைக்கிறவர் யார் அப்படின்னார் இந்த சிவபெருமான் அப்படிங்கிறதுனால தான் இது என்ன யமனை மாயை மறைச்சின்ருக்கு மாயை இவர் மறைக்கிறார் அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும் என்னைக்கு ஒரு நாளைக்கு போகிறோம் பிறப்புன்னு ஒன்று இருந்தாலே இறப்புன்னு ஒன்று நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்னாவே கன்ஃபார்ம்டாக தெரியும் இல்லையோ ஆனால் நாம் அப்படியாக நடக்கிறோம் நம்மளோட எண்ணம் அப்படியாக இருக்குது நம்மளோட செயல் அப்படியாக இருக்குது இல்லை என்னமோ நாம தான் இருக்க போகிறதா சாஸ்வதமாக இருக்க போறாப்பில் நம்ம பாட்டுக்கு என்னெல்லாமோ கோட்டை கட்டிக்கிறோம் இப்போ அப்போ இதை பண்ணணும் நான் அஞ்சு வருஷம் கழித்து இதை பண்ணணும் பத்து வருஷம் கழித்து இதை பண்ணணும் இருபது வருஷம் கழித்து இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஏதோ கோட்டை கட்டிகிட்டே இருக்கும் ஆனால் தெரியாது நமக்கு நம்மளோட காலம் எவ்வளவு என்றைக்கு எமன் வரப்போகிறார் நம்மளை அழிச்சின்னு போகிறார் தெரியவே தெரியாது ஆனாலும் நாம் ரொம்ப உறுதியாக இருக்கும் தைரியமாக இருக்கும் நாம் என்னமோ ஸ்திரமாக இருக்க போகிறாப்பில் இதுதான் மாய அந்த யமன் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் நம்பக்கிட்ட வரப்போகிறான் இன்றைக்கோ ஒரு நாளைக்கு வருவன்னு தெரிஞ்சால் கூட ஒரு பயம் இல்லாத அதை பற்றி ஒரு கவலை இல்லாத நாம பாட்டுக்கு இருக்கோம் இல்லையா சரி அப்போ எப்போ பாரு பயந்துன்றேவா இருக்க முடியும் ஐயோ இன்றைக்கி பேட போகிறேனோ நாளைக்கு பேட போகிறேனோ இப்படி பயந்துண்ணோன்னா வாழ முடியுமா முடியாது எதனால் அந்த மாயை மறைக்கிறது பராசக்தியான தேவி எதனால் அந்த எமனை அப்படி காலனை மறைச்சி வச்சுருக்கா தரப்போட்டு அப்படின்னார் நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்கணுமே அக்கா எப்போ பாரு பயந்து நடுங்கிண்டு போயிடு வேணும் போய்டு வேணும் இப்படியே இருந்திருக்க முடியுமான்னு இருக்க முடியாது அதனால் நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுனால தான் கருணையினால் பராசக்தியான மாயே அந்த எமனை மறைச்சிருக்கா ஆவரணமாக மறைச்சின்னு இருக்கா அந்த அப்படி மறைச்சுன்னு இருக்காங்கிறதுக்கும் என்ன மறப்பு அப்படின்னு இந்த சிவபெருமான் தான் இப்படி அந்த காலரூபியாக இருக்கக்கூடிய அந்த ஆவரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு தெரியிறது இதுக்கு நம்ம எவ்வளவு தைரியமாக இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டினத்தார் கதையில் ஒன்று சொல்லுவாள் இவர் பட்டினத்தார் வீதியில் போயின்னு இருக்கார் ஒரு வீட்டில் போகிற ஏதோ ஒரு வழியில் தெருவில் இருக்கிற வீட்டில் ஒரு மரணம் துக்க சம்பவம் நடந்துருத்தோ அங்கே எல்லோரும் இந்த உறவுகாரெல்லாம் ஓவும்னு அழுதுன்னு இருக்கா இவர் பார்த்தர் இவரும் உள்ளுக்குள்ளே போனார் போன வரை என்ன பண்ணார் அவர்கள்லாம் விட இவர் ஜாஸ்தியாக ஆழ ஆரம்பிச்சிட்டார் கத்த ஆரம்பிச்சிட்டார் ஓனும் பட்டினத்தான் கத்துறார் அழகார் அந்த உறவுகாரெல்லாம் அப்படியே நிறுத்திட்டா யாராவது திடீர்னு யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் நம்மளை விட பிரமாதமாக ஒரே அழகாரே அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் நமக்கான இவர் உறவுகாரர் உறவுகாரர் போயிட்டார்னு அழறது நமக்கு துக்கம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது நியாயம் இந்த ஆள் யாருன்னே தெரியல முனா மனுஷன் இவர் எதுக்கு இந்த அழுகு அழறார் அப்படின்ட்டு அவள்லாம் அழுகையை நிறுத்திவிட்டு பட்டினத்தாரை பார்த்து கேட்குறா ஐயா நான் நாங்கள் தான் அழறணும்னா நீங்கள் எதுக்கு அழறேள் அப்படின்னு உடனே அவர்கிட்ட நீங்களாம் எதுக்கு அழுதுனர் இவரை நீ எதுக்கு அழகேன்னு கேட்டால் திருப்பி கேள்வி கேட்டேன் நீங்களாம் எதுக்கு அழறியல் அப்படின்னு அவர் சொன்ன இல்லை அவர் போயிட்டார் அதனால் அழுதோம் அப்படின்னு எங்கள் உறவுக்காரர் அவர் போயிட்டார் அதனால் நாங்களாம் அழகிறோம் அப்படின்னு உடனே பட்டினத்தாசுரியர் உங்கள் உறவுக்காரர் போயிட்டார்னு நீங்களெலாம் அழறேள் நீங்கள்லாம் போப்பிறே நான் அழகேன்னு இது எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது இது எதுக்காக இந்த கதை சொல்லப்படுறது அப்படின்னு யாரோ போயிட்டார் அப்படின்னு வருத்தத்தில் நாம் அழகிறோம் அப்படின்னா இதே நாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் நம்மளை பார்த்தா எல்லோரும் அழப்புகிறாலும் இல்லையோ அதனால் இது நமக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியுறது அது தெரிஞ்சால் கூட ஒரு அக்ஞானம் அப்படிங்கிற அந்த மாயினால் நாம் அதை மறந்துட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிறதுல இருக்கும் இதுதான் அந்த பராசக்தியோட கருணை அதனால அந்த காலனை மறைக்கிறா அந்த காலனை இந்த பராசக்தியான மாயை மறைச்சின்ருக்கு அப்படிங்கிறதையும் தெரியாத அளவுக்கு நமக்கு மறைக்கிறக்கூடியவர் இந்த சிவபெருமான் அதனால் கால கடங்கடாய நமகா அப்படின்னு இருக்குது அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ஓராவது திருநாமம் ஓம் நக்ஷத்திர விக்கிரகமதே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா நக்ஷத்திரம் போல நன்ன ஒளிரக்கூடியவர் பிரகாசிக்கக்கூடியவர் பிரகாசிக்கக்கூடிய உடம்பு அந்த உடம்பு மட்டும் இல்லை அறிவும் உடையவர் புத்தியும் உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி வைரம் மாதிரி ஜொலிக்கிறது அப்படிங்கிறமே அந்த வைரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த நட்சத்திரம் போல் இவரோட அந்த திருமேனியும் பொன்னார் மேனியன்னா இவர் அதனால் திருமேனியும் பிரகாசமாக இருக்கு ஒளிரிறது வெறும் உடம்பு மட்டும் அழகாயிருந்து பிரகாசமாக இருந்தால் போருமா இல்லை புத்தி பிரகாசம் புத்தி பிரகாசங்கிறமே அறிவு பிரகாசம்னா ஞானப்பிரகாசம் அதுதான் முக்கியம் அதனால் இவர் உடலாலையும் இந்த சரீரத்தினாலேயும் ரொம்ப வசீகரமாக பிரகாசமாக இருக்கர் அதை விட பிரகாசமாக அவரோட புத்தி பிரகாசமாக இருக்குது அதனால்தான் நக்ஷத்திர விக்கிரகமதையே நமஹா அப்படின்னு சொல்கிறது இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அந்த கால விக்கிரகமான காலச்சக்கரம் காலச்சக்கரம் அப்படிங்கிறோம் நட்சத்திர மண்டலம் ஆகாயத்தில் இருக்கிற அந்த நட்சத்திர மண்டலம் அது ஒரு சக்கரம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த காலச்சக்கரத்தோட அதோட அறிவை முழுக்க உடையவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பொருளில் பார்த்தா அந்த காலச்சக்கரத்தையே இயக்கி வைக்கிறவர் அந்த நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தை காலச்சக்கரங்களை இயக்கக்கூடியவர் அப்படின்னும் அர்த்தம் இப்படி இவர் எப்படி இருக்கார் உருவத்திலேயா இருக்கட்டும் அறிவிலையாக இருக்கட்டும் பிரமாதமாக இருக்கார் அப்படின்னு அந்த ஒளிந்துன்னு அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கிறத நாம் என்ன சொல்கிறோம் நமக்கு லௌகீகமாக சாதாரண வாழ்க்கையிலேயே ஒருத்த ரொம்ப பேரோட புகழோட இருந்தா இன்னும் சொல்லப்போனா திரைப்படத்துறையெல்லாம் இருந்தா அவர் பெரிய ஸ்டார் சார் அப்படிங்கிறோம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறோம் ஆனால் இவர் என்ன சுப்ரீம் ஸ்டார் இவர் எல்லா விதத்திலையும் பிரகாசிக்கக்கூடியவராக இருக்கார் இது ஏதோ ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இல்லை எல்லா நட்சத்திரத்தையும் சேத்தாப்புல சூரியன் கோடி சூரிய பிரகாசம் அப்படின்லாம் சொல்கிறோமே அப்படி ஒளிரக்கூடியவராக இருக்கிறவர் சிவபெருமானுங்கிறதுனால தான் நட்சத்திர விக்கிரகமதையே நமஹா அப்படின்னு இவருக்கு திருநாமம் இருக்குது அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் ஓம் குணபுத்தையே புத்தையே அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா குணங்களை அறியக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதை அறிஞ்சதோடு இல்லை அந்த குணங்களில் புத்தியை செல்லக்கூடிய ஜீவ வடிவானவர் அப்படின்னு அர்த்தம் உயிர் வடிவானவர் அப்படின்னு அர்த்தம் அந்த குணம் குணம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது முக்குணம் முக்குணம்னு சொல்கிறோம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு முக்குணம் முக்குணம் அப்படின்னு இருக்குது இல்லையா இவரை முன்னால் ஒரு நாமத்தில் சொல்லியிருக்கு குணாதீதன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு நெர்குணப் பிரம்மம் நெர்குணபிரம்மம்னான்னு சொல்கிறோம் இவர் அந்த குணத்தினாலாம் இவருக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த மூணு குணங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னர் எல்லா ஜீவன்களையும் இந்த மூணு குணங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வழியில் செலுத்திண்டே போய் இவர் இந்த பிரபஞ்சத்தில் இந்த லீலையை நாடகத்தை நடத்திண்டே இருக்கார் இந்த உலக இயக்கம் நடக்கணுமே அதுக்கு இந்த முக்குணங்களில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உண்டு இந்த முக்குண கலவையில் தான் இருக்கு இந்த உலகமே ஓடுறது எந்த ஜீவன்களாக இருந்தாலும் சரி இந்த குணங்களுக்குள்ளே இருக்குது அந்த குணங்களில் எந்த குணம் உயர்ந்துருக்குங்கிறதுல வேணால் வித்தியாசம் இருக்கலாம் ஒருத்தருக்கு ரொம்ப சாதுவாக சத்பகுணம் நிரம்பி இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரே க்ஷத்திரிய குணமாக அதாவது என்ன அப்படின்னா ரஜோ குணம் தான் ஒரே ரொம்ப விகரஸாக இருக்கிறது ஆக்டிவாக இருக்கிறது இல்லையா ஒரேடியாக தூங்கி வழிஞ்சின்னு இருக்கிறது தமோ குணம் இந்த முக்குணத்துக்குள்ளே தான் எல்லா ஜீவராசிகளுமே இயங்கிறது மனுஷன் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளையும் இதுக்குள்ளே தான் இயங்கிறது அதை அப்படி இயக்கக்கூடியவர் யார் அதை இயக்கணும் அப்படின்னா எதை இதை எந்த குணத்து வழியால் இயக்கணும் அதனால என்ன சாதக பாதகம்னு அதோடய அறிவு இருக்கணும் மூலியோ தெரியணும் மூலியோ அது இல்லாத குணாமனான்னு வந்துட்டா யாருக்கு சத்வகுணத்தோடு நடந்து இருக்கணுமோ அவளுக்கு போய் தமோ குணத்தை கொடுத்துட்டு யார் தமோ குணத்தோடு இருக்கணுமோ அவர்களுக்கு போய் ஒரே ரஜோ குணத்தை கொடுத்து இப்படி என்ன விபரீதமான ஆகிடும் ஒரே குழப்பமாகிடும் அதனால் எந்தெந்த ஜீவர்களை எதை எதை எப்படி நடத்தணும் எந்த குண வழியால் நடத்தின்னு போகணும் அப்படிங்கிற அறிவோடு இவர் என்ன பண்ணுறனர் தான் குண புத்தையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த குணத்தில் யாரை எப்படி இயக்கணும் அப்படிங்கிற அறிவு வடிவமாக இருந்து அந்த ஜீவன்களை அந்த வழியில் நடத்திண்டு போகிற இவர் அப்படி நடத்துகிற ஒரு சாமர்த்தியம் இவருக்கு இருக்கிறதுனால தான் அவரை ஈஸ்வரன் ஈஸ்வரனுங்கிறோம் அது அனைத்தையும் இயக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாமர்த்தியம் இருக்கணும் அதனால் அவருக்கு குணபுத்தையே நமஹா அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது திருநாமம் ஓம் லயா எண்ணமகா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா லயம் லயம்னாலே எல்லாம் ஒரு இடத்துல போய் அடங்கிறது ஒடுங்கிறது முடிவாக ஒரு இடத்துல போய் லைக்கிறது அப்படின்னு சொல்லுமே அது அது என்னன்னர் அனைத்து ஜீவராசிகளும் எல்லாமே ஒடுங்கிற இடமாக இவர் இருக்கார் கடைசியில் இவர்கிட்ட தான் போய் எல்லாம் லயமாயாகணும் ஏன்னா இவர் ருத்ரன் ருத்ரன் அப்படிங்கிற அந்த வடிவத்தில் தானே இருக்கார் எல்லாம் இவர்கிட்ட தான் வந்து ஒடுங்கியாகணும் ஏன் இவர்கிட்ட ஒடுங்கணும் எங்கேந்து இது எல்லாம் வெளியில் வந்தது அப்படின்னு இவர்கிட்டேன் தான் எல்லாம் வெளியில் வந்தது அது எல்லாம் கடைசியில் அவர்கிட்டையே லயமாருது அப்படி லய வடிவமாக இருக்கக்கூடியவர்த்தினால அனைத்தும் ஒடுங்கிற இடமாக இருக்கிற அதனால் லயாய நமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி உள்ள அந்த பெருமை உள்ள அந்த சிவபெருமானோட இன்னும் பல பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய